விமன் பிக் பேஸ் லீக் 2024 11வது போட்டி மெல்போர்ன் ரெனெகேட்ஸ் பெட் ஸ்கார்ச்சஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். மெல்போர்ன் ரெனெகேட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ணலாமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ரிசோர்ஸாக பெட்டராக இருக்காங்க, அவுட்புட் பேஸில் பெட்டர் அவுட்புட் வரல. பெட் ஸ்கார்ச்சஸ் டீசன்ட் டீமு, அவங்களோட கேப்டன் அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த வகையில் அந்த டீமுக்கு இன்னுமே அடிஷனல் பலம் வரப்போகுது. இந்த ரெண்டு டீம் கடையில் இன்றைக்கி முதல் எப்படி இருக்க போகுது பேசலாம். அட்எம்எஸ்ஏகிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் காமில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய ஃபேண்டஸி ஃபார்மட்ஸ் இருக்குது. ஒப்பீனியன் பேஸில் இன்கம் எடுக்க முடியும். ஆன் டைமில் லைவ் ஃபேண்டஸி இருக்குது, பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் காமில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஜங்ஷன் ஓவர் மெல்போர்னில் தான் இந்த போட்டி, மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு. நவம்பர் 2 9:30 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 3 PM. டே மேட்சாக இருக்குது, ஒரு மேட்ச் முடிஞ்சு அடுத்த போட்டி அப்படின்றதுனால பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. முதல் போட்டியே பேட் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க டே மேட்ச் மைண்டில். 33 போட்டியில் 16 போட்டி பேட் ஃபஸ்ட்டுக்கு வெற்றியாகும், 16 சேசிங் வெற்றியாகும். இங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை. ரிசல்ட் பேஸில் ஒரு நோ ரிசல்ட் மேட்ச் இருந்திருக்கு மழை காரணமாக. 147 ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு, ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர். ஒரு 150 ரேஞ்ச் மினிமம் எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நல்ல ஸ்கோர்ஸும் வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே பெட்டர் அவுட் புட் கொடுக்குற மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கோர் பெட்டராக வரும்ங்கிற எதிர்பார்ப்பு தான். பேட் ஃபஸ்ட்டும் போது பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விழுந்திருக்கு. பெட் ஸ்கார்ச்சஸ் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஹை ஸ்கோர் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 87-6 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவா 13 டைம்ஸ் வந்திருக்கு, அதுக்கு மேலே நிறைய டைம் வந்திருக்கு. ஒரு டீசன்ட் ஸ்கோர் இன்றைக்கி எதிர்பார்த்து போகணும். மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆடல மேத்யூஸ் அண்ட் வெப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. எம்ஆர்டி ப்ரோவை ஓப்பன் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது, பட் லேட்டாக அனுப்புனாங்க. போட போட்டி வேற மெலனிக்ஸுக்கு அடுத்து எம்ஆர்டி ப்ரோ வந்தாங்க மைண்ட் மணிக்கிங். இந்த போட்டி கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு இருக்குது, வேற மெலனிக்ஸு பவர் சர்ச் பிளேயர்ஸாக யோசிப்பாங்க. அண்ட் ஹாலி மேத்யூஸு கார்டினி வெப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸு, வெப்போட டீசன்ட் பேட்டிங் ரீசன்ட் டேஸில் இருந்துக்கிட்டு மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. கேப்சி போலிங் பேஸில் எதிர்பார்க்கலாம், பட் இந்த சீசனில் பவுல் பண்ணுறாங்க, நிறைய ஓவர் வீசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டேண்டா டோட்டி டீசெண்டான ஆல்ரவுண்டர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ரீசெண்டாக இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் அந்த மைண்ட் செட்டு பெட்டராக இருக்குது. எம்ஆர்டி ப்ரோ எதிர்பார்க்குற ஒரு பிளேயராக இருக்காங்க இந்த சீசனில். வேற மெலனிக்ஸு சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ், பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த டீமுக்கு. நிக்கோல் ஃபால்டன் விக்கெட் கீப்பர், ரொம்ப லேட்டாக வரனால பெருசாக யோசிக்க முடியாது, ஐடியலாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் ஒன்று ரெண்டு டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாலின் பர்க் போன போட்டியில் எண்டில் நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்க. இந்த டீமுக்கு நிறைய ஓப்பனர், சொல்லப்போனால் நிக்கோல் ஃபால்டன், ஸ்டாலின் பர்க்கு, மெலனிக்ஸு, எம்ஆர்டி ப்ரோ, டோட்டின், கேப்சி, வெப்பு, மேத்யூஸ் எல்லாருமே ஓப்பனிங் பொசிஷனில் இருந்து விளையாண்டுருக்கவங்க, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம், அது கூட ஒரு பின்னடைவாக இருக்குமோ அந்த மாதிரி செலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்க தோணுது. எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி நல்ல அவுட்புட் கொடுக்க போகிறாங்களா. ஒரு இடத்துல பிக்கப் கிடைக்கணும், கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சுருக்க டீம் அண்ட் நல்ல சோர்ஸை வச்சுருக்க டீம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். டரானாரிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த போட்டி, இங்கே வந்துருவாங்க. இல்லிங் ஒர்த்துக்கு பதிலாக இவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு. சாரா கைட்டு நல்ல பிளேயராக இருந்திருக்காங்க, ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது. எனிவே பார்க்கலாம் நல்ல அவுட் புட் இன்றைக்கி கிடைக்குமான்ட்டு. பெட் ஸ்கார்ச்சஸ் அவங்க டீம் கேப்டன் டிவைன் உள்ளே வராங்க. நியூசிலாந்து பிளேயர் ரீசெண்டாக இந்தியா நியூசிலாந்து மேட்ச் இருந்ததுனால இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் 7 மேட்சஸில் மிஸ் ஆனாங்க. அண்ட் தயாலன் ஹேம்லதா இன்னொரு பக்கம் இன்க்ளூட் ஆகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் உள்ளே வரதுனால மேடி டார்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்க வழிவிடுவாங்க டிவைனுக்கு. இன்னொரு பக்கம் காலி லீசன் இல்லை, அதனால் தயாலன் ஹேம்லதா தான் டைரெக்டாக நம்பர் 3 வந்துடுவாங்க. டிவைன் அண்ட் மூணி ஓப்பன் பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. டிவைன் ரீசெண்டாக நம்பர் 4 கூட விளையாண்டுருக்காங்க. இவன் பிபிஎல்லையும் நம்பர் 4 வந்தாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் நம்பர் 4 வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க நம்பர் 4 வந்தால் மேடிடா இருக்க மேலே வச்சுட்டு வேறு யாராவது வெளியில் தள்ளுறாங்களா, எப்படி ஹோஸ்கின வெளியில் தள்ளுறாங்கன்னா பவுலிங் பேஸில் சோஃபி டிவைன் ஹெல்ப் பண்ண முடியும். அந்த பேஸில் யோசிக்கும் போது ஹோஸ்கின வெளியில் வச்சுட்டு மேடிடா இருக்க ஓப்பன் பண்ணால் கூட பண்ணலாம், பட் பேட்டிங் ஆட இன்னுமே டவுன் ஆகும். ஹிங்லியெல்லாம் நம்பர் 3 நம்பர் 4 நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இன்னுமே கீழே கொண்டு போக வேணாங்கிறனால மேடிடா இருக்க வழி விடுவாங்க, டிவைன் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு.
இல்லை வேறு யாராவது ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களா? ஜோன்ஸு டிவைன் இந்த ஸ்வாப் இது இருக்குமா? ஏன்னா ஜோன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணி பார்த்துருக்கோம் இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு. பார்க்கலாம் டிவைனோட மைண்ட் செட் என்னவா இருக்க போகுது இன்றைக்கி. அண்ட் பெர்த் மோனி இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஷோ பண்ணாங்க, இப்போ அந்த சன்ஸ் கன்சிஸ்டன்ட் குறைவாக இருக்குது. ஒரு 30 ரேஞ்சு தான் எதிர்பார்க்க முடியுது. முன்னாடியே 50-60 அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக கொடுத்துட்டு இருந்த ஒரு பிளேயராக மோனி இருந்தாங்க. லாஸ்ட் சீசன்லேருந்தே அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எமி ஜோன்ஸு டீசன்ட் பிளேயர், ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி, பட் க்ளவருக்கு மோனிகிட்டே இருக்குமோ அப்படின்னு தோணுது. மோனி போன மேட்ச் லீட் பண்ணாங்க, அதனால் க்ளவருக்கு வச்சுருந்தாங்க. பார்க்கலாம் இந்த போட்டி. ஜங்ஷன் ஓவர் மோஸ்ட்லி டிஆர்எஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சில கிரவுண்ட் பேஸில் தான் டிஆர்எஸ் இருக்குது, சில கிரவுண்ட்ஸில் டிஆர்எஸ் இல்லை அப்படின்ற இடத்துல. டிஆர்எஸ் இருக்கிற மாதிரி இடத்துல மோனியை வந்து விக்கெட் கீப்பராக யோசிச்சிருப்பாங்க, ஏன்னா கேப்டனாக இருந்ததுனால. பட் இந்த போட்டி ஜோன்ஸ் விக்கெட் கீப்பராக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஆன் டைமில் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். மிக்கேலா ஹிங்லி டீசன்ட் பிளேயர். க்ளோ பிப்பாரோ டாப் ஆர்டரில் வரும்போதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்கில் வேணால் ஒரு சின்ன பிக்காக யோசிக்கலாம். அலானா கிங், ஐன்ஸ்வர்த்து, எம்இ எட்கர் இவங்கெல்லாம் டீசன்ட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. சொல்லப்போனால் பவுலர் கேட்டகரி தான் யோசிக்கணும், பட் ஹிட்டிங் பேஸில் இவங்கெல்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. பேட்டிங்லேயும் லில்லி மில்ஸு அப்ரேக் போலிங் நிறைய நேரங்களில் கொத்தாக விக்கெட் எடுப்பாங்க, பட் வாய்ப்பு நிறைய ஓவர் கொடுக்குறாங்களா ரீசெண்டானா நிறைய நேரங்கள் அந்த ஒரு விஷயம் குறைவாக இருக்குது. எபனி ஹோஸ்கினுக்கு ஒரு சில ஓவர் கிடைக்கலாம். சொல்லப்போனால் மெல்பர்ன் ரெனகேட்ஸோட அந்த பேட்டிங் டெப்த்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹார்டு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. மேத்யூஸ் டோட்டின் இருந்தால் அந்த டீம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். வெப் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, கேப்சி விக்கெட் டேக்கிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க, கொஞ்சம் பெட்டர் பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்கலாம். எம்ஆர்டி ப்ரோ ரொம்பவே எதிர்பார்க்குற பிளே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். வேறு அந்த மெல்னிக்ஸு, நிக்கோல் ஃபால்டன், ஸ்டாம்பர்க் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. இந்த சைடுமே அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. அதே நேரத்தில் டிவைன் மாதிரி பிளேயர் இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. மூணி டீசெண்டாக கொண்டு போக முடியும், பட் கொஞ்சம் டவுனில் பார்க்கும்போது அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. சொல் ரெண்டு டீம்னு பார்க்கும்போது ரெனகேட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகம், அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு சொல்லணும். பட் மேனேஜ் பண்ண மாட்டுறாங்க, அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போக மாட்டுறாங்க. பக்கத்தில் போகிறாங்க, ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதான் மெல்பர்ன் ரெனகேட்ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறோம். அதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு தெரில. பெஸ்காச்சர்ஸுக்கு அந்த வகையில் அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஈக்குவலாக என்னால் சொல்ல முடியுது. ரெனகேட்ஸ் ஓவராலாக ஸ்ட்ரென்த் பேஸில் பெட்டராக இருக்குனால அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். அண்ட் யூஸ்டு ட்ராக்கில் ரெனகேட்ஸ் நிறைய நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த பேஸ்லேயும் ரெனகேட்ஸு ஓகே, அவங்க வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக வச்சுருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் பாருங்கள், ரொம்பவே ஹெவி. ஸோ இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஹாலி மேத்யூஸ் வேற மெல்னிக்ஸு, ஸோ அவங்களோட முழுமையான கோட்டை. இந்த பக்கம் டரானாரிஸ் வர்ற அந்த இடத்துல பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் அப்படின்றனால அவங்களுக்கான முழுமையான கோட்டை கிடைக்கலாம். மேத்யூஸ் மெல்னிக்ஸு இண்டோரில் வீசலாம், வேறாம் இண்டோரில் வந்து வீசினா ஆச்சரியப்படுறதுக்குள்ள விமன் கிரிக்கெட்டில் ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக போக முடியாது. பட் மெல்னிக்ஸ் ஒரு சைடு எண்டில் வீசுகிறாங்க, அது மாறாது. இந்த பக்கம்னு பார்க்கும்போது ஆப்ஷன் கொஞ்சம் குறைவு தான், பரவாயில்ல. அது வந்து ஃபேண்டஸி விளையாடுறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். அலானா கிங், ஐன்ஸ்வர்த்து, எம்இ எட்கர் அண்ட் லில்லி மில்ஸு மோஸ்ட்லி ஃபுல் கோட்டாக வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அலானா கிங், எம்இ எட்கர் எண்டில் வீசுவாங்க, உங்கள் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. லில்லி மில்ஸ் சில நேரங்களில், டிவைன் சில நேரங்களில். ஸோ இந்த மாதிரி எண்டோர் வந்து வீசலாம் ஒரு பாயிண்ட்டில். ஒரு எண்டில் எட்கர் நல்ல சாய்ஸ், எப்பயுமே எண்டில் நல்லா வீசக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்காங்க. அலானா கிங் போன போட்டியில் கடைசி ஓவர் வீசினாங்க, அந்த மாதிரி தொடருமா இல்லை டிவைன் மாதிரி ஒரு பிளேயர் இன் ஆகிறதுனால அவங்க வந்து எண்ட் ஓவர் எடுத்துப்பாங்களா அதை பார்க்கணும். டாப் 14 பிக்கு மேத்யூஸு, டிவைனு, மோனி, வெப்பு இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸு. ஸோ ஒரு யூஸ்ட் ட்ராக் அப்படின்னாலும் ஓப்பனர்ஸ் பிக்கு நல்ல பிக்காக இருக்கும். அவங்க லெவலில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்ச் யோசிக்கலாம். கேப்சி ஹேமில் தான், எம்இ ஜோன்ஸ் இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் வராங்க, அதனால் இந்த பிக்கு நல்ல பிக்காக பார்க்குறேன். டேண்ட்ரா டோட்டின்னு வேறாம மெல்னிக்ஸு, அலானா கிங், ஐன்ஸ்வர்த்து, எம்ஏட்க இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் கேட்டகரி. அண்ட் மோஸ்ட்லி டோட்டின் அதிகமாக ஓவர் போட மாட்டாங்க அப்படின்னா கூட இவங்கெல்லாம் முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த பேஸில் கன்சிடரபிள். விமன் கிரிக்கெட்டில் 4 ஓவர் வீசுகிறாங்க அப்படின்னா அவங்கள டெஃபினட் கன்சிடரேஷனில் பிக் பேஸில் வைக்கணும். ஃபேண்டசி அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎல் பிக்கில் ஹேமலதா கண்டிப்பாக ஆன் டைமில் கொஞ்சம் பிக் அதிகமாகும். இப்போதைக்கு 1% ரேஞ்சில் தான் பிக் பண்ணியிருக்காங்க. இருக்கிற மாதிரி இருந்தால் நிறைய பேர் பிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க, டாப் ஆர்டரில் வரதுக்கான வாய்ப்பு, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்ஏ எட்கர் கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க,
ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. டெரானாரிஸும் இந்த போட்டியில் உள்ள வரதுனால குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. நல்ல சாய்ஸ் இவன் டிவைனை கூட குறைவாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கனால அந்த கேப்டன் பேஸில் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜாக மாறிக்கிட்டு இருக்குது. லில்லி மில்ஸு பாசிபிளாக ஒரு இடத்துல நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா ஓவர் பேஸில் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பாயிண்டில் கன்சிடரபிள். மேத்யூஸ் வேறாம மெலனிக்ஸை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டிவைன் கேப்சி டோட்டின் அலானா கிங் இவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. டோட்டின் சடனாக ரைஸ் ஆக முடியும், பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். அலானா கிங்கை பொறுத்த வரைக்கும் எண்டில் ஓவர் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நிறைய விக்கெட்ஸ் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ கேப்சி நல்ல சாய்ஸு. இது வரைக்கும் பெருசாக பேட்டிங்கில் சைன் பண்ணல, போலிங் பேஸில் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. பேட்டிங்லேயும் சைன் பண்ணால் சூப்பர் சாய்ஸாக பார்க்குறேன். டிவைன் டீசன்ட் சாய்ஸு. ரீசெண்டாக அந்த இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிறது T20 குறைவாக இருக்குது. இந்தியா சீரீஸில் ஓரளவுக்கு டீசெண்டான மேட்ச் ரிசல்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல டிவைனை கொஞ்சம் யோசிக்கலாம், பட் ஸ்டில் பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக வந்து ரிஸ்க்கு டீமில் சோஃபி டிவைனை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பெர்த் டீமுக்காக பார்க்கலாம். டீம் பாருங்க, கேப்டன் மேத்யூஸ் வைஸ் கேப்டன் கேப்சி. இங்கே வந்து டிவைன் டீசன்ட் சாய்ஸ். வேறாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். மெலனிக்ஸ் போன போட்டியில் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்தாங்க. எண்டோரில் வீசினால அதுவும் அவங்க கன்சிடரபிள். அண்ட் பேட்டிங் வீஸில் எண்டில் ஒரு ஃபிளரி ஸ்பினிஸ் பவர் சர்ச்சில் எது வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.